வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி புளிச்சந்தை. இந்த சந்தை தான் இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய புளிச்சந்தை. அந்த புளிச்சந்தை பற்றி அண்ணன் நாராயணமூர்த்தி அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி புளிமண்டி இந்தியாவிலே ரொம்ப பிரசித்தமான ஒரு புளிமண்டி. இந்த புளிமண்டியை வந்து நம்ம சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணகிரியுடைய சிறப்பை வந்து நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த புளிமண்டிலேயே ரொம்ப ஒரு மூத்த புளிமண்டி கமிஷன் ஏஜென்ட் வியாபாரி அண்ணல் பிஎஸ்எல் சக்தி அப்படின்றவரை இப்போ நம்ம பேட்டி எடுப்போம். அவர் கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். வாங்க, அவரை சந்திக்கலாம். வணக்கண்ணா. நாங்கள் கிருஷ்ணகிரி ஹிஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் டாக்குமெண்டேஷன் டீம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரியுடைய சிறப்புகளை மட்டும் எடுத்து அது நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் டாக்குமெண்டாக பண்ணுறோம். உங்கள் பேர்னா? பிஎல் சத்யநாராயணன். உங்கள் மஞ்சள் பேர்னா? பிஎஸ்எல் சக்தி லக்ஷ்மி நாராயணான். ஆனால் இந்த புளிமண்டி வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் எவ்வளோ வருஷமாக இந்த புளிமண்டிங்க? 40-50 வருஷமாக. இதில் வந்து 200 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு தெரிஞ்சு 40-50 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது மண்டி. உங்கள் மண்டி 40 வருஷமாக இருக்குது. ஆனால் 200 வருஷமாக இந்த மண்டி வந்து இங்கே புளிமண்டி நடக்குது நம்ம ஊரில். ஒரு நாளைக்குன்னா இந்த நம்ம ஒரு நாளைக்குனா வாரம் எத்தனை நாள் இந்த மண்டி வந்து செயல்படுது? வாரத்தில் 2 நாள், வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள். 2 நாள் மட்டும்? 2 நாள் ஆக்சிடென்ட் தான். ஏன் அது டெய்லி வைக்காமல் வாரத்தில் 2 நாள்? ஜனங்க வரத்துக்கு போகுது, டெய்லி வைக்க முடியாது. சேலம் தரத்துக்காருங்க வெளியூருக்காரங்க வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். சேலம் விட்டது லோட் பண்ணுறது அன்லோட் பண்ணுறது அதுக்கெல்லாம் 2 நாள் வச்சுருக்குறீங்க. ஒரு இந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த மண்டியில், ஒரு நாளைக்கு நடக்கிற இந்த மண்டியில் எத்தனை மூட்டைங்கன்னா தோராயமாக? 1000 மூட்டை வரும். கிருஷ்ணகிரி வரும் 10000 மூட்டை. 10-12 இந்த ஒரு கிலோ வந்து கிலோ கணக்கில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த குவிண்டால் கணக்கில் சொன்னால் சில நேரத்தில் புரியதில்ல. ஒரு கிலோ இன்றைக்கி என்ன ரேட்னா? இன்றைக்கி கிலோ இன்றைக்கி மினிமம் ரேட்டு வந்து 28, ஹை ரேட்டு வந்து 35-40. அது எப்படின்னா தரம் பிரிக்கிறீங்க? குவாலிட்டி சன்னம் வரும், திடம் வரும், கலர் வரும். எது சிறப்புனா அதில் பெஸ்ட்டு வந்து கறிப்புளி இது மாதிரி அடிக்கிறது வருது. சுலோ வந்து அந்த ரொட்டி போடுறவங்களுக்கு. இப்போ எத்தனை கமிஷன் மண்டி நம்ம ஊரில் மட்டும் இருக்குங்க? குறையும் ஏறக்குறைய இதை புளி செய்கிறவங்க 15 மண்டி இருக்கு. இப்போ இந்த புளி மண்டி வந்து இந்த நேதாஜி ரோட்டில் இருந்தது, அப்புறம் காந்தி ரோட்டில் இருந்தது, அங்கேருந்து ஏன்னா இங்கே வந்துச்சு? இப்போ வண்டிகளுக்கு இருக்குது, அவங்க இது பண்ணுறாங்க. டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது, பஸ்ஸு வருது போகிறது கஷ்டம், அதனாலே மாதிரி. இப்போ இங்கே வந்ததுனால உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குதுன்னா? சிரமம் ஒன்றும் இல்லை. இந்த கவர்மெண்டில் ஹெல்ப் பண்ணுறது நியாயப்பிரகாரம் சேலம் லீ பஜார் மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டு இந்த முனிசிபாலிட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ கவர்மெண்ட்டும் உங்களுக்கு என்னென்ன வசதி செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டு பஸ்ஸு போக வர ஜனங்க போகிறது வரத்துக்கு ஈஸியாக இருக்கணும். அங்கேருந்து வர்றாங்க அவங்களுக்கு எவ்வளோ செலவு ஜாஸ்தியாகுது. டவுன் பஸ் விடணும், டவுன் பஸ்ஸு வரணும். பட் போகிற டவுன் பஸ் இங்கே நின்று போகிற மாதிரி பண்ணணும். ரெண்டாவது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இங்கே பண்ணிக்கணும். இந்த மண்டிக்கு புளிய வந்து போடுறதுக்காக வர்றவங்க எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் புளி எடுத்துட்டு வராங்க? கர்நாடகா வராங்க, ஆந்திரா வராங்க, திருவாரூர் தமிழ்நாடு பூரா இருந்து வராங்க. ஏன் கர்நாடகா ஆந்திராலேருந்து இங்கே வர்றாங்க? இங்கே நல்ல ரேட்டு வருது, இங்கே வந்து நல்ல வியாபாரம் செஞ்சு கொடுக்குறாங்க, இம்மிடியேட்டாக பணம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிருஷ்ணகிரி ஏரியாவில் இல்லை, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் வர்ற புளி மட்டும் இல்லை இது. அப்படி வருது, கர்நாடகா வருது, ஆந்திரா வருது, இது எல்லா இடத்துலையும் இருந்து வருது. தமிழ்நாடு பொறுத்தவரை சரௌண்டிங் வில்லேஜ் பூரா இருந்து வருது. இப்போ இங்கே மண்டியில் ஏலம் எடுக்கிற இந்த புளி எந்தெந்த ஊருங்களுக்கு அனுப்புகிறாங்க? எல்லாம் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆந்திரா போகுது, கர்நாடகா போகுது, கேரளா போகுது, மதுரை, தேனி, திண்டுக்கல் அந்த பக்கமும் போகுது. இந்த புளி சீசன் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது? டிசம்பர்லேருந்து ஏப்ரல் மே வரலையும் வரும். 4 மாதம். எது பீக்கு மாதம்? நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதம். இந்த 3 மாதம் வரும். சரிங்க. இந்த புளி வந்து வாங்கி ஸ்டோரேஜில் வைக்கிறாங்க இல்லையா? கோல்டு ஸ்டோரேஜ்னு நம்ம ஊரில் இருக்குது. எத்தனை கோல்டு ஸ்டோரேஜ்? 3 கோல்டு ஸ்டோரேஜ். மூணுமே ப்ரைவேட்டா? ப்ரைவேட் தான். கவர்மெண்ட் இது எதுவும் கோல்டு? கவர்மெண்ட்டு ஆர்எம்சியில் இருக்குது. இப்போ இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜ் போதுமானதாக இருக்குதா? நம்ம இன்னும் தேவைப்படுதா இந்த ஊருக்கு? இருக்கு, இந்த வாட்டி ரொம்பல. அவங்க இஷ்டம் இங்கே வேணால் வைக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் இருக்குது. தருமபுரி எடுத்துக்கிட்டா அங்கே 2-3 இருக்குது, ராயகோட்டா இருக்குது, எல்லா இடத்துலையும். கவர்மெண்டில் கட்டினா நல்லது தான். புளிமண்டியில் வந்து ஸ்டாக்கு வந்து ஸ்டோரேஜில் வைக்கிறதுனால யாருக்கு லாபம்? விவசாயிக்கு லாபமா?
விவசாயி வச்சாலும் லாபம் இருக்கு. இப்போ வாங்கி ப்ராசஸ் செய்யறவங்களுக்கும் கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிறதுனால கலர் போகாது, மெயின் அதுக்கு தான் கோல்டு ஸ்டோரேஜில் வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதம் ஆக்சுவலாக அடுத்த மாதத்தில் ஒரு மழை பெஞ்சுன்னா இந்த சரக்கெல்லாம் கலர் போயிடும், பிளாக் ஆகிடும். அந்த ஒரு ப்ராசஸ் இந்தியாவிலேயே இது மாதிரி மண்டிங்க எத்தனை இருக்குன்னு சொல்றீங்க? இந்தியான்னு சொல்ல முடியாது, கிருஷ்ணகிரி மெயின் பஜார் இதை வச்சுதான் மகாராஷ்டிரா இதுல எல்லாம் ரேட்டே பிக்ஸ் பண்றாங்க. இங்க ரேட்டை வச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்றோம். இங்க டும்கூர் இருக்கு, இதெல்லாம் லைனும் இருக்கு. புளி அதிகமாக விளையிற மாநிலங்கள் அப்படின்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் விவசாயிகளுக்கும் இந்த எல்லாமே லாஸ், லேபர் ப்ராப்ளம் பயங்கரமா இருக்கு, அதனால அவங்களுக்கும் கட்டுப்படி. புளி உழுக்கிறவங்க லேபர் எவ்வளவு வாங்குறாங்க? பயங்கரமா இருக்கு, சொல்ல கட்ட மாட்டேங்க. ஒரு ஆளுக்கு, ஆண் ஆளுக்கு 1200 ஒரு நாளைக்கு 100 கிலோ புளி உடுத்துனா அவங்களுக்கு 1200 ரூபாய் லேபர் மட்டும் ஆகுது. ஒரு ஆணாள், ஒரு பெண்ணாள். ஆணாளுக்கு அந்த காலத்துல வந்து இஷ்டத்துக்கு செய்வாங்க. அந்த காலத்துல 500 ரூபாய் கொடுத்தாலும் வேலை நடந்துச்சு, இன்னைக்கு 1200 கொடுத்தாலும் பாதி வேலை இல்லை, பாதி வேலை இல்லை. கரெக்டுங்களா? புளி உளுக்கிறதுக்கு ஆள் வந்து ரொம்ப டிமாண்டா இருக்குன்னா ஆள் கிடைக்கிறது பயங்கரமான. அவர் அண்ணன் என்ன சொல்றாரு, புளி உளுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, இனிமேல் புளி மரத்தை வெட்டி தான் புளி எடுக்கணும். அப்புறம் எனர்ஜி மிச்சமா இருந்தா எப்படி பழிக்கிறது? எடுக்கிறாங்கல்ல, மரத்துக்கு மேல செலவாகும். 10,000 மரம் எடுத்தாங்கன்னா 12,000 ரூபாய் செலவு. இப்போ இந்த விவசாயிகளுடைய பெரிய குறையா அவங்க சொல்றதே, புளி உளுத்துறதுக்கு வேலைக்கு ஆட்கள் வர்றதே இல்லை. அப்படி வந்தாலும் ஒரு ஆணால் 800 ரூபாய் கூலி, பெண்ணால் 400 ரூபாய் கூலி, 1200 ரூபாய் கூலி கொடுத்தா 100 கிலோ புளி உளுத்துறது இல்லை அப்படின்றாங்க. இங்க விவசாயி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள புளியை ஏலம் எடுத்தேன் மரம், அந்த மரத்தை உளுத்துறதுக்கு 6 லட்ச ரூபாய் கூலி கொடுத்தும் என்னால கட்டுப்படி ஆகல சொல்றாரு. இது வரைக்கும் பேட்டி கொடுத்த அண்ணனுக்கு நன்றி. நன்றி நன்றி. சன்ன சரக்கு இந்தியாவின் மிகப்பெரிய புலிச்சந்தையில் கிருஷ்ணகிரி புலிச்சந்தை 2வது இடம் வகிக்கிறது. 30 வருடங்களாக இந்த புலிச்சந்தையில் சுமை தூக்கும் இந்த தொழிலாளி அவருடைய அனுபவத்தை கூறுகிறார். என் பேர் நாராயணா. என்ன வேலை செய்யறீங்க? மூட்டை தூக்குற வேலை. போது கல்கத்தா வரையும் போது, இப்படி தமிழ்நாடு திண்டுக்கல் நாகர்கோயில் இப்படி போகுது. தமிழ்நாடு தான் அழிக்கிறது. என்னன்னா எல்லா ஊர்லேயும் புளி மண்டி இருக்குது. இப்போ கிருஷ்ணகிரியில் மட்டும் இவ்வளோ புளி வச்சுருக்கு. கிருஷ்ணகிரியில் தான் புளியே அழிக்க வேண்டிய தீர்ந்து அழிச்சு சாப்பிட வேண்டிய ஆள் இருக்கிறது கிருஷ்ணகிரி தான், வேறு சிட்டியில் அது இல்லை. பொட்டைப்புளி வந்து நசுக்கு பொட்டைப்புளி வந்து கிருஷ்ணகிரி தான். எவ்வளோ புளி வந்தாலும் எத்தனை நேரம், 10,000 மூட்டை வந்தோம், 20,000 மூட்டை வந்தாலையும் இங்கே தான் அழிக. 9 மணி, 9 காலையில் 9:10 முடிகிறது வந்து சாயந்தரம் 6 மணி 7 மணி 10 மணி கூட ஆயிரும். வாரம் கட்ட வெசாலக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஒரு நாளைக்கு 10,000 மூட்டை வரும், 5,000 மூட்டை வரும். அந்த சரக்கு வரதை பொறுத்து விசா எவ்வளோ எடுத்துகிட்டு வராங்களோ அவ்வளோ. இப்போது ஆவரேஜ் எவ்வளோண்ணா? இந்த வருஷம் ஆவரேஜ் ஒரு 10,000 மூட்டைக்கு குறையாது வருது. இப்பொழுது புலியை ஏலம் விடுகிறார்கள். அதற்கு முன்பு அந்த பையை கிழித்து புலியினுடைய தரத்தை ஆராய்ந்துதான் அந்த ஏலம் விடும் நிகழ்வு நடக்கிறது. இந்தியாவிலேயே பொது நிலையில் ஏலம் விடும் ஒரே புலிச்சந்தை
மிகப்பெரிய புளிச்சந்தையும் கிருஷ்ணகிரி தான். 2500 ரூபாய், 2600 ரூபாய், 2650 ரூபாய், 2650 ரூபாய், 2750 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 ரூபாய், 2750
நகழ்வு. புலி அடுக்கப்பட்டு அது கிழிக்கப்பட்டு தரம் பார்க்கப்பட்டு அதன் பின்னரே ஏலம் விடப்படுகிறது. இதுதான் மூட்டையை தூக்குறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கொக்கி. இது என்ன சொல்கிறீங்க? இது வந்து ஊப்புன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இப்படி தான் ஹேண்டில் இப்படி தான் பண்ணுறாங்க. அப்படியே பேக்கில் போட்டுறோம். இது வெளியே காட்டினாம்பட்டி செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் வண்டியின் ஒரு பகுதி. இது பழைய புலி மார்க்கெட்டில் இருக்கும் பெரியசாமி வண்டி. இங்கு மட்டும்தான் இங்கே புலி வைக்கப்படுகிறது. மற்றவையெல்லாம் அங்கே மைதானத்திற்கு சென்று விட்டன.